அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிள்ளையார் கோவில் மலையானது மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டு மலையின் கீழ்ப்பகுதி அப்படின்னா மாணிக்க விநாயகர் தரிசனம் தருகிறாரா மலையின் நடுப்பகுதியில் தாயுமானவர் சுவாமிகள் தரிசனம் தருகிறாரா மலையின் உச்சியில் இருக்கும் பிள்ளையார் பிள்ளையாராகவே காட்சியளிக்கிறாங்க இதை தவிர பல்லவர் காலத்து குடைவரை கோவில்கள் பல நூறாயிரம் ஆண்டுகளுக்கு கழித்தும் இன்றும் காட்சி சொல்லலாம் இந்த மலையானது சுமார் மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுது பொதுவாகவே தமிழ்நாட்டினோட தென் கைலாயோ என்ற பெயரும் இதற்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மலை அப்படின்னாவே அது உச்சிப்பிள்ளையார் கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் பிள்ளையார் கோவிலை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே திரிசிரன் என்ற மூன்று தலையுடைய அசுர மன்னன் இப்பகுதியை ஆண்டதாகவே சொல்லப்படுது அதனால்தான் இப்பகுதிய திருசிரபுரம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அதுவே காலம் காலமாக மருவி சிராப்பள்ளி என்னும் திருச்சிராப்பள்ளி என்றும் சொல்லப்பட்டு வருது அதுவே சுருக்கி திருச்சி அப்படின்னு சொல்லப்பட்டு வருது பொதுவாகவே இந்த கோவிலினோட சுவாமி உச்சிப்பிள்ளையார் தாயுமானவர் சுவாமி மாணிக்க விநாயகர் அம்பாள் வந்து மட்டுவார் குழலி தீர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னா காவிரி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்த கோவிலினோட தல விருட்சம் பார்த்தீங்கன்னா வில்வம் பொதுவாகவே இந்த கோவிலினோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோவிலில் பங்குனி மாதம் மூன்று நாட்களும் மாலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழுகிறதா இத்தலை இறைவனே சுயம்புலிங்கமாக மேற்கு நோக்கி அருள் அருள்பாளிக்கிறாரு சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது அறுபத்தி ஒன்பதாவது தேவார தலமாகவே இருக்கு அதாவது மலைக்கோட்டை உச்சியில் உள்ள உச்சி விநாயகரும் மலையின் நடுப்பகுதியில் தாயுமானவர் சுவாமியும் மட்டுவார் குழல் அம்மையும் மலையின் கீழ்ப்பகுதியில மாணிக்க விநாயகரும் எழுந்தருளி இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே இருக்கு அப்படின்னே கூட நம்ம சொல்லிக்கலாம் பொதுவாகவே சமதரை அமைப்பிலே உள்ள திருச்சி மாநகரின் மத்தியில் சுமார் எண்பத்தி மூன்று மீட்டர் உயரமான இம்மலை அமைந்திருப்பது இயற்கையினோட சிறப்பம்சமாகவே தான் பார்க்கப்படுது அதாவது மிக பழமையான மலைகளுள் ஒன்றான மலை அப்படின்னாவே நம்ம திருச்சி மலை அப்படின்னே சொல்லலாம் ஏறத்தாழ மூவாயிரத்தி நானூறு மில்லியன் வருடங்கள் பழமையானதாகவே கணக்கிடப்படுது அதுதான் இந்த கோவிலினோட சிறப்பு அம்சமாகவே இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொன்னால் அது மிகையல்ல அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே அயோத்தியில் ராமர் பட்டாபிஷேகம் முடிந்தது அவரிடம் விடை பெற்று கொண்டு திரும்புகையில் நினைவு பரிசாக ரங்கநாதர் சிலையை பெற்றுக்கொண்ட விபீஷணன் தெற்கே வந்தாங்க எழில் வனப்புடன் மிகுந்த சோலை நடுவே அகண்ட காவிரியில் சற்று ஓய்வெடுக்க எண்ணினாங்களாம் அப்போது தான் அங்கு சிறுவன் உருவில் நின்று கொண்டிருந்த விநாயகரிடம் ரங்கநாதர் சிலையை சிறிது நேரம் வைத்திருக்குமாறு கொடுத்துவிட்டு சென்றாங்களாம் விநாயகர் சிறிது நேரம் பார்த்துவிட்டு அந்த சிலையை பூமியில் வைத்துவிட்டு அருகில் இருந்த மலையில் போய் அமர்ந்து கொண்டாராம் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா திரும்பி வந்த விபீஷணன் சிறுவனை காணாமல் மலைத்து போனாங்களாம் எங்கே அந்த சிறுவன் காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்களாம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படின்னு இருந்தாங்களாம் பூமியில் இருந்த சிலையை அவங்க எடுக்க பார்த்தாங்களாம் அவங்க அந்த சிலையை எடுக்கும் போது அந்த சிலை அப்படிங்கிறது நகர்த்தவே முடியவில்லை எடுக்கவும் முடியல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்தாங்களாம் இதனால் இலங்கைக்கு செல்ல இருந்த ரங்கநாதர் விநாயகரினோட அருளால் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்காங்க சிலையை கொடுத்த அந்த சிறுவன் மலையில் அமர்ந்திருப்பதை பார்த்த விபீஷணன் கோபமடைந்து என்ன செய்தாங்க அப்படின்னா விநாயகரினோட தலையில் ஒரு குட்டு வைத்தாங்களாம் அப்படின்னு வரலாற்றில் பல வகையான தகவல்களும் சொல்லிடம் அது மட்டும் அல்லாமல் இந்த பகுதியில் வாழ்ந்த ரத்தினாவதி என்ற பெண்மணி தாயாகும் பெரு பெற்றாங்களாம் காவிரி ஆற்றின் மறுக்கரையில் இருக்கும் தன் தாய்க்கு செய்தி சொல்லிவிட்டு காத்திருக்கிறாங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு இருந்ததால் தாயால் வர முடியவில்லையாம் பிரசவ வேதனை வேற ரொம்பவே அதிகமாக இருந்ததா இந்த மலையில் இருக்கும் ஈசனை வேண்டினாங்களாம் ஈசனே தாய் வேடத்தில் அங்கு வந்து அவங்களுக்கு சுகப்பிரசவம் அடைய உதவி செய்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு ஈசனே வந்து சுகப்பிரசவம் அடைய உதவினாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே இருக்கு அதோடு மட்டும் அல்லாமல் நிஜ தாய் வந்த பின்பு தான் தெரியுந்ததான் அவங்களுக்கு இறைவன் தான் நமக்கு வந்து பிரசவத்திற்கு உதவியது அப்படின்னு அவங்களுக்கு அப்புறம்தான் புரிந்ததாம் அது மட்டும் அல்லாமல் மட்டுவார் குழல் அம்மையுடன் இறைவன் அனைவருக்குமே காட்சி தந்தாராம் எனவே தாயுமானவர் சுவாமி என அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுது ரொம்பவே சிறப்பான ஒரு தகவல்களாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய தகவல்களும் இந்த கோவிலை பற்றி இருக்குது பொதுவாகவே சுக பிரசவத்திற்கு அந்த பெண்ணிற்கு ஈசன் வந்து உதவியாதால்தான் இந்த கோவிலுக்கு தாயுமானவர் சுவாமிகள் என்ற பயிரனையும் அவங்க பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலத்திலும் தாய் மாணவ சுவாமியை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிறது இந்த கோவிலினோட அது மட்டும் இல்லாமல் பக்தர்களினோட நம்பிக்கையாகவே இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லைனே சொல்லலாம் பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் இருக்கும் தாய் மாணவ வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் சுகப்பிரசவம் ஆகும் நல்ல அழகான ஒரு குழந்தைகளை நம்ம பெற்றெடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு பொதுவாகவே திருச்சி என்றாலே மலைக்கோட்டை அதன் அருகில் அகண்ட காவிரி அடுத்து ஸ்ரீரங்கம் இந்த புனித தளத்தை உலகம் முழுவதுமே இருந்து ஒரு மக்கள் அனைவருமே தினம் தினம் கண்டு ரசித்து வராங்க அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம் அனைவரினோட கண்களால் காணக்கூடிய ஒரு உண்மை அப்படின்னா அப்பர் சமந்தர் மாணிக்கவாசகர் வாசகர் தாயுமான அடிகள் ஆகியோரால் பாடல் பெற்ற இக்கோவிலினோட கட்டுமான பணி அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பிற்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த கோவிலில் குடைந்தெடுக்கப்பட்ட இரண்டு குகைகள் மேல் குகையில கிரதந்தத்திலும் தமிழிலும் கல்வெட்டு செய்திகள் இருக்கான் அது மட்டும் அல்லாமல் கீழ்குகையில் நூற்றி நான்கு செயல்கள் அந்தாதியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்லாமல் மலைக்கோட்டையின் மீது இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே திருச்சி மாநகரினோட எல்லா பக்கங்களிலுமே ரம்மியமாக நமக்கு தெரியுமா மலைக்கோட்டையின் உயரம் அப்படிங்கிறது இரநூத்தி எழுபத்தி ஐந்து அடியாகவே இருக்கு மலைக்கோவிலுக்கு நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னா நானூற்றி பதினேழு படிக்கட்டுகளை வடிவமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் அல்லாமல் கோவிலினோட ஆயிரங்கால் புனித மண்டபம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கு இன்னுமே இங்கு திருமண வைபவங்கள்லாம் ரொம்பவே மிக சிறப்பாக நடந்து வருது அப்படின்னே சொல்லப்பட்டு திருச்சி மலைக்கோட்டை கடந்த ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குணபரன் என்ற மகேந்திர வர்ம பல்லவர் ஆட்சியில் கட்டப்பட்டதாகவே கல்வெட்டு செய்திகள் இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம் இந்த கோவிலின் கீழுள்ள தாயுமானவர் கோவிலில் தேவாரா பாடல் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவில் அனைத்து வகையான சிறப்புகளையும் பெற்ற ஒரு கோவில் அப்படின்னா அது கட்டாயம் உச்சிப்பிள்ளையார் கோவிலாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலுக்கு நம்ம சென்று வணங்கி வந்தோம் அப்படின்னாலே நம்மளோட கஷ்டங்கள் அனைத்துமே காணாம போய்விடும் அந்த அளவிற்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவிலாகவே இருக்கு அது மட்டும் அல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கோவிலில் சென்றால் சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை தனக்குள்ளே கொண்ட ஒரு கோவில் அப்படின்னா அது கட்டாயமாகவே உச்சிப்பிள்ளையார் கோவிலாகவே இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உச்சிப்பிள்ளையார் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே